உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, maths is not difficult. இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 11.2ல 7 சம் நம்ம பார்க்க போறோம். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது cumulative distribution function, capital f(x) கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணனும்னா probability mass function, small f(x) கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த வேல்யூல நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இந்த மாதிரி கொடுத்தாவே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம் இருக்கு, எக்ஸசைஸ்ல கூட 6th சம் கூட இருக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இன்ஃபினிட்டி வர வேல்யூ மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் எடுத்துறோம். சரியா? இன்ஃபினிட்டியை தவிர மீதி வேல்யூல எடுத்து நம்ம என்ன பண்றோம், டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோ. டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாம் ஈஸியா சிம்பிளா முடிச்சிடலாம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், டேபிள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம். டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம். டேபிள்ல எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்கு பாருங்க, இதுதான் எக்ஸோட வேல்யூ. 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கு. சரியா? அப்ப 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கு. இப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/2, 3/5, அடுத்து 4/5, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 9/10, அடுத்து 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் நமக்கு தேவையான கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்க ஞாபகத்தை வச்சுங்க போதும். அப்ப ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், இந்த வேல்யூ மைனஸ் இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ. இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு, ஜீரோ இருக்கு. அப்ப 1/2 - 0 நமக்கு என்ன கிடைக்கும், 1/2. அடுத்து 3/5 இருக்கு. 3/5 இருந்து எதை மைனஸ் பண்ணணும், 1/2 மைனஸ் பண்ணணும். அப்ப தனியாவே என்ன பண்ணலாம், எழுதி பாத்துக்கலாம். 3/5 - 1/2 நமக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் வந்து 10 வச்சுக்கலாம். அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும், 6 - நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன வருது, 1/10 வருது. அப்ப இதோட வேல்யூ 1/10. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ ரெண்டுலயுமே 5 தான் இருக்கு, அப்ப பிரச்சனை இல்ல. 4 - 3 நமக்கு என்ன கிடைக்கும், 1. அப்ப 1/5. அடுத்து இங்க பார்த்தோம்னா இங்க எல்சி வந்து என்ன வச்சுக்கணும், 10 வச்சுக்கணும். சரியா? ஏன்னா 9/10 ல இருந்து 4/5 நம்ம என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். அப்போ 9/10 ல இருந்து 4/5 மைனஸ் பண்ணோம்னா 10 எல்சிஎம் வச்சுட்டோம்னா அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், 2 என்ன பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, நமக்கு 9 - இத 2 மல்டிபிள் பண்ணா 8. அப்ப இங்கே என்ன வருது, 1/10. சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1 - என்ன இருக்கு, 9/10. அப்ப 1 - 9/10. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, 10 வச்சிட்டோம்னா 10 - 9 வரும். அப்ப இங்கேயும் நமக்கு என்ன வருதுன்னா 1/10 வருது. அப்ப இதுதான் நமக்கு தேவையான எதோட வேல்யூ, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு, சூப்பரா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் சப்டியூஷன் என்னது, 1 ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்டியூஷன் 2 நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. சரியா? 3 வரக்கூடாது, 3 விட எக்ஸ் வந்து என்ன இருக்கணும், கம்மியா இருக்கணும். சரியா? அப்ப 0, 1, 2 இது மூணு என்ன பண்றோம், ஆட் பண்ணும்போது எந்த வேல்யூ எடுக்கணும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ எடுக்கணும். அப்ப ஜீரோட வேல்யூ எனக்கு 1/2, இங்க 1/10, அடுத்து இங்க 1/5. இப்ப இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து என்ன வச்சுக்கலாம், 10 வச்சுக்கலாம். அப்ப இங்க 10 ஆகணும்னா என்ன பண்ணுவோம், 5 மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப மேல 5 மல்டிபிள் பண்ணா 5, இங்க ஆல்ரெடி 10 தான் இருக்கு, அப்ப 1 அதே வச்சுக்கணும். இங்க 2 மல்டிபிள் பண்ணா 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 6, 6+2, 8, 8/10 கிடைக்குது. சரியா? அடுத்து தேர்ட் சொல்யூஷன். தேர்ட் சொல்யூஷன் என்ன பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2. அப்ப 2 வரணும், 2 விட அதிகமா இருக்க வேல்யூ வரணும். சரியா? அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, 2 வேல்யூ 1/5, அதை விட அதிகமா இருக்க வேல்யூனா 1/10. சரியா? அப்ப எல்சிஎம் வந்து 10 வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், 2 மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 2+1+1. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 4/10. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சப்போஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறான்னு தான் எழுதலாம். என்ன பண்ணலாம், இதை 2 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 4/5 கிடைக்கும். இதை 2 டிவைட் பண்ணா 2/5 கிடைக்கும். ரெண்டு ஆன்சருமே நமக்கு என்னது, கரெக்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்சன். தேங்க்யூ.